தாய் வீடு பிப்ரவரி 2022. ஏழாளை மண் தந்த நூலகர், அமரர் சிச்சம்பலம் முருகவேல். எழுத்து என் செல்வராஜா. நூலியலாளர் பிரித்தானியா. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னாள் நூலகர் அமரர் சிச்சம்பலம் முருகவேல் அவர்கள் 2/12/2014 அன்று காலமாகிவிட்டார். 9/2/1930 யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஏழாளி கிராமத்தில் வாழ்ந்த முருகேசு சிவக்கொழுந்து தம்பதியினரின் வழித்தோன்றலான சிச்சம்பலம் அவர்களின் மூத்த புதல்வராக பிறந்தவர் முருகவர். உடன் பிறப்புகள் எழுவர். ஏழாளி கிராமத்தில் தனது ஆரம்ப கல்வியை பெற்ற இவர் பின்னர் யாழ் பரமேஸ்வரா கல்லூரியில் சில காலமும் கொழும்பு ரோயல் கல்லூரியில் சில காலமுமாக பயின்று பல்கலைக்கழகம் புகுந்தார். தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் ஆகிய மும்மொழிகளிலும் தேர்ச்சி பெற்ற முருகவேல் ஒரு தமிழ் சிறப்பு பட்டதாரியாக வெளியேறி பரமேஸ்வரா கல்லூரியில் ஆசிரியர் பணியில் இணைந்து கொண்டார். இதே பாடசாலையில் ஆசிரியராகவும் பின்னாளில் அதிபராகவும் இருந்த இவரது சிறிய தந்தையாரான ஞான பிரகாசம் ஆசிரியரின் வழியாக சைவ விசார சிவஞான பசிக்கு இறை தேடிக் கொண்டார். நீரில்லா நெற்றி பால் என்பதற்கேற்ப முருகவேல் அவர்களின் அகன்ற நெற்றி திருநீறு பூத்ததாகவே காணப்படுவதை அவருடன் பழகியவர்கள் அறிவர். ஆவணி 1959 இவரது உறவினரான பேரம்பலம் பரிகாரியாரின் புதல்வியான புரிதவதியை திருமண பந்தத்தில் இணைத்துக் கொண்டார். இவர்களுக்கு கணேசநந்தினி என்ற புதல்வியும் செல்வ விநாயகன் மகாசேனன் ஆகிய இரு புதல்வர்களும் பிறந்தனர். முருகவேல் அவர்கள் திருமணம் செய்த காலகட்டத்தில் பேராதனை பல்கலைக்கழகத்தின் தமிழ் பிரிவு நூலகராக பணியாற்றும் வாய்ப்பினை பெற்றுக் கொண்டார். பின்னாளில் ஆர் எஸ் சம்பையா அவர்கள் இழைப்பார யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பிரதான நூலகராக பதவியேற்று தான் இழைப்பாறும் வரையில் அப்பணியில் தன் வாழ்வின் பெரும் பொழுதை செலவிட்டார். முருகவேல் அவர்களின் காலகட்டம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலகத்தின் வெள்ளி திசை காலம் எனலாம். முருகவேல் அவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலகராக பணியாற்றிய வேளையில்தான் அவருடனான தொடர்பு எனக்கு முதன் முதலில் ஏற்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு அருகிலுள்ள ஈவ்லின் ரத்தினம் பல்லின பண்பாட்டியல் நிறுவனத்தின் நூலகராக பணியாற்றிய வேளையில் நூலகத்துறையை தமிழ் மாணவர்களிடையே பரிச்சயமாக்கும் பணியினை கலாநிதி அமரர் வே இ பாக்கியநாதனுடனும் தமிழ் நூலக அறிஞர் எஸ் எம் கமாதீன் அவர்களுடனும் இணைந்து மேற்கொண்டு வந்தேன். அவ்வேளையில்தான் திரு முருகவேல் அவர்களின் தொடர்பு எனக்கு ஏற்பட்டது. ஆரம்பத்தில் ஆலோசகராக தொடர்பில் இருந்த திரு முருகவேல் பின்னாளில் எனது அன்றாட சமூக நூலக பணிகளில் ஆர்வமுற்று நெருங்கிய விமர்சகராகவும் ஆலோசகராகவும் என் இயங்கு சக்தியாகவும் மாறிவிட்டார். அவரது ஆதரவு பகிரங்கமானது. அன்றைய தொடர்பு இவரது இறுதி காலம் வரை தொடர்ந்தது. நூல் தேட்டம் தொகுதியொன்றின் வெளியீட்டு விழாவும் பாராட்டு விழாவும் கொழும்பு தமிழ்ச்சங்கத்தில் நடந்த வேளையில் அவர் நேரில் வந்து வாழ்த்திச் சென்ற நிகழ்வு என் நெஞ்சை விட்டகலாது. ஈழத்தமிழ் நூலகத்துறையில் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் பயின்று கொண்டிருந்த மாணவர்களுக்கு தமிழில் போதிய அளவு நூல்கள் 80களின் நடுப்பகுதியில் எம்மவரால் எழுதப்பட்டிருக்கவில்லை. 1970 எழுதப்பட்ட நூலகர் எஸ் எம் கமால்தீன் அவர்களின் பாடசாலை நூலகர் கையேட்டிலும் தமிழ் சாகித்ய விழா மலர், அறிவின் பாதையிலே கொழும்பு பொது நூலக கட்டட திறப்பு விழா மலர் போன்ற இன்னொரென்ன மலர்களிலும் சில பத்திரிகைகளிலும் வெளியான சில மேலோட்டமான தமிழ் கட்டுரைகளுமே நூலகவியல் துறை பற்றி பேசுவதாக அன்றைய காலகட்டத்தில் கைவசம் இருந்தன. இந்நிலையில் அயோத்தி நூலக சேவைகள் என்ற பெயரில் ஒரு நூலக சேவைகள் சார்ந்த நிறுவனம் ஒன்றை 1985 ஆனைக்கோட்டையில் என் இல்லத்தில் உருவாக்கியிருந்தேன். நூலகங்களுக்கும் நூலக சேவைக்கும் தமிழ் பிரதேசங்களில் பங்களிப்பு செய்யும் வகையில் உருவாக்கப்பட்ட முதலாவது நிறுவனமாகவே இது அமைகிறது. பாடசாலைகளும் பொது நூலகங்களும் தனியார் நூலகங்களும் பல்வேறு சேவைகளை இவ்வமைப்பின் வழியாக பெற்றுக்கொண்டன. பிராந்திய ரீதியில் கருத்தரங்குகள் பல நடத்தப்பட்டன. இவ்வமைப்பின் மூலமாக அறிவியல் ரீதியாக நூலகத்துறையின் பல்வேறு பரிமாணங்களையும் பேசும் தமிழ் நூல்களையும் வெளியிடத் தொடங்கியிருந்தோம். இதன் ஒரு வளர்ச்சி கட்டமாக தமிழில் நூலகவியல் என்ற காலாண்டு சஞ்சிகையொன்றை வெளிக்கொணரும் ஆவலுடன் திரு முருகவேலை சந்திக்க 1985 நடுப்பகுதியில் பல்கலைக்கழக நூலகத்துக்கு சென்றிருந்தேன். எனது நோக்கம் பல்கலைக்கழக நூலக வெளியீடாக அதனை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் பற்றிய கருத்தை கேட்டறிவதாகவே இருந்தது. அன்றைய தினம் சுமார் 3 மணி நேரம் அவர் என்னுடன் ஆழமான உணர்வு பூர்வமாக உரையாற்றினார். பல்கலைக்கழக வெளியீடாக நூலகவியலை வெளியிடுவதில் உள்ள கட்டுப்பாடுகள் சுதந்திரம் பற்றிய அவரது கருத்துக்கள் அப்பணியை நானே மேற்கொள்வதற்கான மன உறுதியை எனக்கு அளித்தது. செப்டம்பர் 1985 முதல் தொடர்ந்து 7 ஆண்டுகள் நூலகவியல் காலாண்டிதழ் வெளிவந்தது.
ஏழாண்டுகளும் நூலகவியலின் ஆலோசனை குழுவில் இருந்து நல்ல பல ஆலோசனைகளை வழங்கி வழிகாட்டி வந்தார் அவர். 1991 எனது லண்டன் நோக்கிய புலப்பெயர்வுடன் நூலகவியல் நின்று போயிச்சு. அன்றைய அவரது அறிவுரையும் தீர்க்க தரிசனமும் எனது இன்றைய வளர்ச்சி நிலைக்கான உரமாக அமைந்ததை நான் மட்டுமே அறிவேன். ஆலோசனை கலந்துரையாடல் என நூலகர் முருகவேலை சந்திக்க அவரது அலுவலகத்துக்கு செல்லும் ஒவ்வொரு தடவையும் நீண்ட உரையாடல்களாகவே அத்தருணம் கழியும். தான் செய்ய விரும்பிய பணிகளை என் மூலமாக நிறைவேற்றும் கனவு அவரது கண்களில் தேங்கியிருந்ததை மானசீகமாக நான் அறிவேன். நூலகவியலின் முதலாவது இதழ் செப்டம்பர் 1985 திரு முருகவேல் அவர்களின் சிறப்புரையை தாங்கி வந்தது. அதில் அவர் குறிப்பிட்ட இறுதி பந்தியை மீள்பதிவு செய்ய விரும்புகின்றேன். எமது நாட்டில் சிறியனவும் அவ்வளவு சிறியன அல்லாதனவுமாக நூலகங்கள் என்ற பெயரில் சில நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. இவற்றில் ஏதோ தமக்குள்ள ஆற்றலுக்கு ஏற்ற முறையில் பணிபுரியும் பலர் இருக்கின்றனர். இவர்களுக்கு நூலகவியலின் அடிப்படை கோட்பாடுகளையும் தொழில் நுணுக்கங்களையும் லட்சியார்த்த நோக்கங்களையும் அறிய தருதல் இந்நாட்டில் நல்லதொரு நூலக சேவையினை உருவாக்க முயற்சியில் மிகுதியும் வேண்டப்படும் முதல் நிலை தொண்டாகும். இவற்றையெல்லாம் ஓரளவு அறிந்த இச்சில நூலகர்கள் நூலக செய்தியினை மக்களிடம் கொண்டு செல்பவர்களாகவும் நூலக இயக்கத்தினை வெகுஜன இயக்கமாக்குகின்றவர்களாகவும் பரிணமிக்கின்ற வாய்ப்புண்டு. இச்சிறு விதல் அம்முதல் நிலை தொண்டினை ஒரு சிறிதாவது நிறைவேற்றி வைக்கும் என எதிர்பார்க்கலாம். பின்னாளில் நூலகவியல் சஞ்சிகை தமிழ் பேசும் நூலகர்களிடையே ஏற்படுத்தி சென்ற பாதிப்பானது மீள் பிரசுரமாக அந்த நூலகவியல் சஞ்சிகையின் முழு தொகுதியையும் உள்ளடக்கிய பெருந்தொகுப்பொன்றை 2013 மீள் பிரசுரமாக கொழும்பு குமரன் புத்தக இல்லத்தினர் வெளியிடும் அளவுக்கு எமது அறிவியல் சமூகத்தினரிடையே வேரோடியுள்ளது. இலங்கையின் கல்வி அமைச்சராக பதியுதீன் முகமது அவர்கள் சேவையாற்றிய காலகட்டத்தில் இலங்கை பல்கலைக்கழகத்தின் 6வது வளாகமாக 15/7/1974 யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட வேளையில் பின்னர் சுதந்திரமான பல்கலைக்கழகமாக 1979 மாற்றம் பெறும் வரையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு ஏராளமான ஏட்டுச்சுவடிகள் பொதுமக்களால் நன்கொடையாகவும் வேறு வழிகளிலும் கையளிக்கப்பட்டிருந்தன. பல்கலைக்கழக நூலகத்தின் ஆரம்பகால நூலகரான திரு RS தம்பையா அவர்கள் யாழ்ப்பாண கல்லூரியில் இருந்து பல்கலைக்கழகத்துக்குள் உள்வாங்கப்பட்டவர். அவரது காலத்தில் இவ்வேட்டுச் சுவடிகள் நூலகத்தில் பேணி பாதுகாக்கப்பட்டு வந்தனவே அன்றி அவற்றை வாசித்து பட்டியலிடும் பணிகள் எதுவும் சாத்தியமாக இருக்கவில்லை. இந்நிலையில் திரு முருகவேல் அவர்கள் புதிய நூலகராக பணியேற்றதன் பின்னர் இவ்வேட்டுச் சுவடிகளை பார்வையிட்டு விஞ்ஞானபூர்வமாக பட்டியலிடும் பணியை முடுக்கிவிட்டார். ஒவ்வொரு ஏட்டுச் சுவடிக்குமான தலைப்பு, பிரதிப்பாட தொடக்கம், பிரதிப்பாட முடிவு, ஓலைகளின் எண்ணிக்கை, அளவும், பிற பௌதிக விவரங்களும், குறிப்பு என பல்வேறு தகவல்களுடன் இப்பட்டியலை இவர் தயாரித்தார். கிரந்த லிபியில் அமைந்த வடமொழி சுவடிகளை இனம் காண பிரம்மஸ்ரீ, து சுந்தரமூர்த்தி போன்ற அறிஞர்களின் உதவிகளையும் பெற்றிருந்தார். இவரது பணிக்கு அந்நாளில் பல்கலைக்கழக பணியாளர்களாக இருந்த க நிரஞ்சனா தேவி, ஷே சண்முகநாதன் ஆகியோர் பெருந்துணை புரிந்தனர். அரபு எண் ஒழுங்கில் அமைந்த பிரதான பட்டியல், தலைப்புச் சுட்டு, பொருட்சுட்டு ஆகிய 3 பிரிவுகளில் அப்பட்டியலை ஒழுங்கமைத்து 1992 ஒரு சிறு நூல் உருவிலும் பல்கலைக்கழக நூலகத்தின் வெளியீடாக கல்லச்சு பிரதியாக நூலகர் முருகவேல் வெளியிட்டார். அமரர் முருகவேல் அவர்களின் நூல்கள் 2 இதுவரை வெளிவந்திருக்கின்றன. அவரது ஆழ்ந்தகன்ற சைவ சித்தாந்த அறிவும் வடமொழி புலமையும் இந்நூல்களின் வழியாக புலப்படுத்தப்பட்டிருக்கின்றன. நூலகத்துறை சார்ந்து அவர் விரிவாக எழுதாமை இன்றும் ஒரு கேள்விக்குறியாகவே அமைந்துவிட்டது. அவரது பெயரில் நூலகவியல் துறை சார்ந்து ஒரு நூல் எழுதப்பட்டு அயோத்தி நூலக சேவைகள் வெளியீடாக அது வெளியிடப்பட வேண்டும் என எனது சந்திப்புகளில் எல்லாம் அவரிடம் பலமுறை அழுத்தமாக குறிப்பிட்டு வந்திருக்கின்றேன். இருப்பினும் எதுவும் ஈடேறவில்லை. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அவர் பணியாற்றிய காலகட்டம் மிகவும் சிறப்பானதொரு காலகட்டமாகும். அதுபற்றி பல்கலைக்கழகத்தில் அவரது நிர்வாகத்தில் பணியாற்றிய வி வேல்தாஸ் அவர்கள் யாழ் உதயன் பத்திரிகையில் எழுதிய நீத்தார் நயப்புரையில் உணர்வு பூர்வமாக குறிப்பிட்டுள்ளார். லண்டன் பல்கலைக்கழகத்தின் நூலக டிப்ளமா பரீட்சைக்கென செப்டம்பர் 1965 நூலகர் முருகவேல் சமர்ப்பித்த விரிவான நூட்பட்டியல் பற்றியும் இங்கு குறிப்பிட வேண்டும். 1960 வரை ஐரோப்பிய மொழிகளில் எழுதப்பட்டிருந்த சைவ சமயம் தொடர்பான நூல்கள் பற்றிய விரிவான நூட்பட்டியல் இதுவாகும். இப்பட்டியலுக்கான விரிவான பகுப்பாக்கம் ஒன்றினை இவரே உருவாக்கியிருந்தார். சைவ சமயம் பற்றிய ஆய்வுகளை மேற்கொள்ளும் எவருக்கும் தமது தேடலை விரிவுபடுத்த இப்பட்டியல் நிச்சயம் உதவியாக இருக்கும். இதன் ஒரு பிரதி தற்போது யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலகத்தில் பேணப்படுகிறது. இவ்வாய்வு விரிவான பயன்பாடு கருதி நிச்சயம் நூல் உருவாக்கப்படல் வேண்டும்.
இக்கைங்கரியத்தை அமரர் சி முருகவேல் அவர்களின் நினைவாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலக சமூகம் அல்லது இந்து சமய கலாசார அலுவல்கள் அமைச்சு முன்னெடுக்க வேண்டும் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோளாகும். முதலாம் பாகமாகவாவது இவ்வேடு வெளிவரமிடத்து பின்னாளில் 1961 முதலாக இந்நாள் வரை வெளிவந்த சைவ சமய ஆய்வுகள் பற்றிய பட்டியல் படுத்தும் பணியை வேறொருவர் மேற்கொள்ள வாய்ப்பையும் ஏற்படுத்தி தரலாம். சைவமும் தமிழும் தன் வாழ்வு நெறியாக வாழ்ந்து மறைந்த ஏழாளையின் புதல்வன் முருகவேலுக்கு நாம் செலுத்தும் நன்றி கடனாக இது அமையும்.